என்னோட அனுபவத்தில் வந்து நான் எப்பவுமே புறா வந்து ஒரு புறா வந்து உடனே போய் காசு கொடுத்து உடனே பார்த்தோன்னே அந்த புறா கட்ட சொல்ல மாட்டேன். என்னுடைய ஸ்டைலுக்கு அந்த புறா இருக்கணும். நான் பார்க்குறத வந்து என்னோட அனுபவத்தில் வந்து மொத்தம் 9 லட்சணங்களை ஒவ்வொரு புறாலையும் பார்ப்பேன். ஆமாம், மொத்தம் இந்த இப்போ துணிமணி புறையெல்லாம் சாமுத்திரிகா லட்சணங்கிறாங்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு புறாலையும் 9 லட்சணங்கள் இருந்தால் தான் நான் புறா செலக்ட் பண்ணி எடுப்பேன். 9 லட்சணம் கண், மூக்கு, தலையமைப்பு, ரக்க, கால் அமைப்பு, கால் நகம், வால், வால் உள்ள இருக்கிற முள்ளு மேக்ஸிமம் யார் ஒரு முள்ள உள்ள இருக்க முள்ள யாருக்கும் தெரிய பார்க்க மாட்டாங்க, மணி மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. இந்த முள்ள 4 வகை இருக்குது. அப்படிங்களா? ஆமா சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த உள் முள்ள இருக்கிறதுல பின்னால 2 முள்ள இருக்கு, அது விரிஞ்சு இருந்ததுனாக்கா அது பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணும். கம்மிங்களா? சேர்ந்து இருந்ததுனாக்கா அதனுடைய சூட்டிப்பு அது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜெனினாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். அதுக்கு மேலே இருக்க முள் இருக்கு, மேலே ஜாயிண்ட் முள் இருக்கு. ஆமாம், அதில் 3 வகையாக இருக்கு. சப்பட்ட முள், தடி முள், தேல் கொடுக்குன்னு இருக்கு. அதில் நம்ம மோசம் நம்ம பெர்ஃபார்மன்ஸு நம்ம ஜென்டிலாக இருக்கிறது நம்ம ஜென்னினாக இருக்கிறது முள் இருக்குல்ல, முள் வந்து வளைஞ்சி தேல் மாதிரி இன்றைக்கி கொடுக்கு. ஓகே ஓகே. அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சூட்டிப்பு மெமரி பவரு எல்லாமே அதிகமாக இருக்காது. வாவ் சார், நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மெமரி பவர் அதிகமாக இருக்கும். அதே ஏதோ கட்டையாக இருக்கிறது நம்ம திக்குனா முள்ள வந்து அடிமுள்ள நல்லா ஷேப்பில் மிக்கோணும் நீளமாக இருக்கும். அதை வந்து நம்ம எந்த காற்று மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கி கூட போகிறோம். தேல் கொடுக்காது, நல்ல சுள்ளிப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீட் இருக்கும், ரொம்ப வேகம் இருக்கும், நல்ல ஸ்பீட் இருக்கும், நம்ம எல்லாத்துலேயும் ஜெனினாக இருக்கணும்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அந்த புறாக்களை வந்து எத்தனை புறா நான் கீழே பிறந்தால் நான் தான் மேலே பறப்பேன், மேலே தான் பறக்காது, அது கீழே பறக்காது. எத்தனை பிறந்தால் கீழே எல்லாம் உட்கார வச்சாலும் அது மேலே இந்த புறாக்கள் போனாலுமே அதுக்கு மேலே ஒரு 50 அடி உயரத்தில் அதுதான் இப்போ நான் தானே பெரியவன் பேசி பறந்து காட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த புறாக்கள் தான் ஒரிஜினாலிட்டி. அதில் ரட்டை முள்னு ஒன்று இருக்குது, அதுலேயே 2 ரட்டை முள் வர்ற புறா இருக்கு, அது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. சில பேர் வந்து ரட்டை முள் மேக்ஸிமம் வந்து ஐதீகத்தில் ரட்டை முள் வேண்டான்னு சொல்லுவாங்க புறாக்காரங்க. அது ஒரு வெரைட்டி இருக்குது, அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு நல்லா இதாக இருக்கும், நல்லா இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி சூப்பருங்க சார், ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் அந்த ரக்கை வாழை வந்து நம்ம சில பேர் ரக்கை வாழை இருக்கிறோம், நான் எடுக்கிற புறா மேக்ஸிமம் தேடுற அந்த அளவுக்கு புறா இல்லை. நம்ம ரக்கையும் இந்த வாழும் சேஃபாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சார், இன்னும் அவருடைய புறா ஷோக்கு இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட சீக்ரெட்ஸ் நிறையா ட்ரிக்ஸை பற்றி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு இந்த இன்டர்வியூ வந்து நிஜமாக எனக்கே ஒரு சூப்பராக ஒரு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாடு ஸ்டைலில் சார் வந்து அவருடைய புறா செலெக்ஷன் பண்ணுற அந்த ட்ரிக்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது ஜஸ்ட் ட்ரைலர் தான், ஃபுல் வீடியோ சீக்கிரமாக வரப்போகுது. நிறையா விஷயம் நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டன் ஆக போகிறீங்க.